ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இந்த வீடியோ வந்து சின்ன ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், அப்போ நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே ப்ரீடிங் விட்டுருந்தோம். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் காக்டே எல்லாமே ப்ரீடிங் போட்டிருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேர்ட்ஸ் அப்படி எக்கும் சிக்குமா இருக்கு. ஸோ அப்படி ஒடிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃப்ரிக்கன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த காலனி கேஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ரெட்டை ஸ்பிளிட்ஸ் காலனியில் போட்டிருந்தேன். ஸோ இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக ஒரு நாள் சிக்ஸ் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அந்த பானையில் ரெண்டு சிக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு க்ரீனும் இன்னொன்று ப்ளூமாக இருக்கும். ரெண்டு சிக்குமே அதில் உள்ள இருக்கு. இந்த பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைனா. ஸோ சடனாக ஒரு நாள் இந்த சைடில் ஃபுட்டு வைக்கும்போது சிக்ஸ் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ரெண்டு சிக்கு பொறிச்சிருந்துச்சு. ஸோ இது பேர் இதெல்லாம்னா ஒரு அல்பினோவும் சொந்தா இருக்கு. அந்த அல்பினோவும் ஒரு க்ரீன் மாஸ்க்கும், அந்த ரெண்டில் எந்த க்ரீன் மாஸ்க்கும் தெரில, ஏதோ ஒரு க்ரீன் மாஸ்க்கும் தான் பேர் ஆகி சிக்கு ஏற்கனவே எக்லே பண்ணியிருக்கு. ஆனால் பொறிக்கலை. ஸோ ஆனால் இந்த தடவை நான் கவனிக்கவே இல்லை, எக்லே பண்ணதே கவனிக்கலை. ஆனால் ரெண்டு சிக்கு, மூணு எக் தான் லே பண்ணியிருந்துச்சு, ஆனால் ரெண்டு சிக்கு பொறிச்சிருந்து இன்னொரு எக்கை தூக்கி போட்டேன். ஸோ இதாங்க சிக்கு. சிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. கரெக்டாக நான் செக் பண்ணுற அன்னைக்கு அது கரெக்டாக ரிங் போடுற ஸ்டேஜ், அதனால் பிடிச்ச ரிங்கை போட்டேன். ஸோ மாஸ்க்கும் ஃபிஷருமா மிக்ஸ் ஆனது மாதிரி வந்திருக்கு. கிளியரான ஒரு மாஸ்க் கிடையாது. ஏன்னா ஃபீமேல் வந்து அல்பினோ ஃபிஷர், மேல் வந்து மாஸ்க் க்ரீன் மாஸ்க்கு. ஸோ அந்த ப்ளூ சிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அதில் உள்ள ப்ளூ சிக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபேஸு ஃபிஷர் மாதிரியும் இருக்காது, மாஸ்க் மாதிரியும் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு பேர்ட்ஸுமே ரெட்டைக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்கும், அந்த க்ரீன் பேர்ட் ப்ளூக்கும் ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ அல்பினோ ஃபிஷர்ஸ் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து இந்த பேரிங் அப்படியே பண்ணலாம். இந்த ரெண்டுமே மேல் ஃபீமேல் ஆச்சுன்னா அப்படியே பேர் பண்ணால் கண்டிப்பாக அல்பினோ ஃபிஷர்ஸ் வரும். ஸோ கைஸ் அடுத்த பேர், ஸோ அல்பினோ ஃபிஷர் மேலும் ஆஃப்லைன் ஃபீமேலும். ஸோ ஆல்ரெடி இந்த பேரை பற்றி நம்ம வீடியோவே பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவிலே எக்லே பண்ணியிருந்தது காட்டியிருப்பேன். ஸோ அதுலேயும் மூணு சிக்கு பொறிச்சிச்சு. ஆனால் ஒரு சிக்கு வந்து லாஸ்ட் சிக்கு வந்து ப்ளூ சிக்கு, அது அடுத்த நாளே இறந்துருச்சு. ஸோ மீதி ரெண்டு சிக்கு காட்டுறேன். ஸோ இதான் மீதி ரெண்டு சிக்குமே. பார்க்க ரெண்டுமே லைட்டாக பைடு மாதிரி இருக்குது. ஸோ ஃபெதர்ஸ் வருது, எல்லோ ஃபெதர்ஸ் வருது. இதுக்கு ரிங் போட்டு, ஆ ரிங் கிடக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்கு இதான், ஃபஸ்ட்டு சிக்கு இதான், பெரிய சிக்கு. ஸோ இதுவும் பைடு பேர்டு தான். ஸோ அதோட உடம்புல ஷேட்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இதில் ரெண்டு சிக்கு. ஸோ அடுத்த பேர் அல்வினோ மேல் இன்டு ஃபார் ப்ளூ ஃபீமேல். ஸோ இதில் முன்னாடி நம்ம இந்த பேர்லேருந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த தடவை ரெண்டு சிக்கு. எஸ் ரெண்டு சிக்கு, ஒன்று ரெட்டை இன்னொன்று பிளாக் ஐ. கீழே இருக்கிறது ரெட்டை, கிரிமினோ பேர்ட் அது. ஸோ இது வந்து பேஸ்டல் மாதிரி தான் இருக்குது, பேஸ்டல் பார்ப்ளூ மாதிரி தான் இருக்குது. யா இது வந்து பேஸ்டல் பார்ப்ளூ பேர்டு. அது ஒரு பாடியில் ப்ளூ ஷேட்ஸ் தெரியுதா. ஸோ இதில் டிசி அப்புறம் ஃபார் ப்ளூ கிரிமினோ இது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த பேரை பற்றி நம்ம ரெண்டாவது இன்னொரு வீடியோவில் பேசுவோம் தனியாக. ஸோ அப்போ அப்படி இந்த பேரில் வந்து ரெண்டு சிக்கு இந்த தடவை. அடுத்து மாவோ பைடு இன்டு ப்ளூ பைடு பேரு. ஸோ அந்த மாவுமே பைடு தான், இப்போ வீடியோவில் கிளியராக தெரில. அதுவுமே ஒரு பைடு பேர்டு. ஸோ இந்த பேரை பற்றியும் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இதில் இப்போ ஒரு சிக்கு தான், இந்த மாவு வந்து ஃபீமேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கிளச்சிது. ஸோ நாலு எக்லே பண்ணிச்சு, ஆனால் ஒரு சிக்கு தான் பொறிச்சிச்சு. ஸோ சிக்கை காட்டுறேன். ஸோ சிக்கு வந்து ஒரு மாவு பயிடு. ஸோ ஒரு ரொம்ப நீட்டான ஒரு ஷேடில் வந்து ஒரு மாவு பயிடு. ஸோ அந்த பயிடு ஷேடு பாருங்கள். இருக்க ஃபைட் ஷேட்ஸை பாருங்கள், எட்ஜில் மட்டும் இருக்குது.
ஃப்ளைட் ஃபெதர்ஸ்லேயும் எட்ஜில் மட்டும் இருக்குது, அதோட அந்த குட்டி ஃபெதர்ஸ் இது வந்து குட்டி ஃபெதர்ஸ் இதாக இருக்கிறதெல்லாம். ஸோ அதுலேயும் அந்த எட்ஜில் மட்டும்தான் அந்த ஃப்ளைட் ஷேட் இருக்குது. ஸோ மாவோ பைடு ஐஸ், இது ஒரு பீச் பேர். ஸோ மார்பிள் மேலும் பைடு ஃபீமேலும். ஸோ இதில் இப்போ தான் ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கு இன்னைக்கு தான் பொரிச்சிருக்கு. ஸோ மீதி மூணு எக்கு கரோ இருக்கும் நினைக்கிறேன், நான் செக் பண்ணலை. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ மார்பிளை பொறுத்தவரை ரெசசிவ். ஸோ மேக்ஸிமம் இது ஏதோ பீச் ஃபேஸ் சிக்ஸாக தான் இருக்கும். ஆனால் ப்ளூ சிக்கு பைன் ஹேஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ ஒயிட் பைன் ஹேஸாக வரும். ஸோ பார்க்கலாம் வளர்ந்தப்புறம் எப்படி இருக்கு. ஆஃப்ரிக்கன்ஸை பொறுத்தவரை சிக்ஸ் எவ்வளோ தான், நாலு பேரில் தான் சிக் இருக்குது, வேறு ஒன்று ரெண்டு பேர்லாம் எக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் பார்த்துக்கலாம். தென் மாங்க ப்ரீடிங்க்கு உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ பார்ப்போம் உள்ள பாக்ஸில் செட் ஆகுதா பார்க்கலான்னு. வேறு எல்லாமே கேஜிஸை கொஞ்சம் விரித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான். தென் காக்டைல் பார்க்கலாம். ஸோ கைஸ் அடுத்து காக்டைல். ஸோ இது பேர் ரெண்டுமே உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த பேரில் ரெண்டு சிக்கு. ஸோ ஒரு பைடும் ஒரு அல்பினோவும், மேல் பைடு ஃபீமேல் அல்பினோ. ஸோ இந்த பேர் தான் எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். நான் ஃபீமேலோட க்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் எனக்கு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு மேலாக இருக்குமோன்னு. பட் இல்லை, பைடு மேலும் கிரிமினோ சாரி அல்பினோ ஃபீமேலும். ஸோ ரெண்டு சிக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளச். இது மூணு முட்டை போட்டிருந்துச்சு, ஒரு முட்டை பொறிக்கலை. ரெண்டு சிக்கு ரெண்டுமே பிளாக் ஐ தான், மேபி பைடாக வரலாம் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட்டு சிக்கோட க்ரெஸ்ட்டு பார்த்தா பைடு மாதிரி தான் இருக்குது. செகண்ட் சிக்கு இன்னும் பெருசாக சைஸ் வைக்கலை, ஃபஸ்ட் சிக் மட்டும் ரிங் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்க்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளச் இல்லை, அது இப்போ தான் படிக்கும். ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் கிளச், மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் கிளச். ஸோ இப்போ தான் அது படிச்சுக்கிட்டு இருக்கும் எப்படி ஃபீட் பண்ணணும்லாம். நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு, ஃபீடிங்கில் எந்த குறையும் இல்லை. ஸோ அடுத்து அன்னைக்கு ப்ரீடிங் கேஜில் போட்ட பேர். ஸோ லூட்டினோ ஃபீமேலும் அல்பினோ மேலும். ஸோ இந்த பேர் இந்த தடவை மூணு எக்லேயே பண்ணிச்சு, ஆனால் பொறிக்கலாம் நினைக்காது, அதோட எக் பொறிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மூணு எக்குமே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். அதேமாதிரி அந்த லாஸ்ட்டில் போட்ட இது வந்து ரெண்டு எக்கு தான் லே பண்ணிச்சு. ஸோ இந்த பேர் அல்பினோ ஃபீமேலும். ஸோ இந்த பேர் அல்பினோ ஃபீமேலும் ஒயிட் ஃபேஸ் மேலும். இது யங் பேர் தான். ஸோ ரெண்டு எக் தான் லே பண்ணிவிட்டு அடை இருந்துட்டு இருந்துச்சு, அதனால் இதில் உள்ள ரெண்டு எக்கையும் தூக்கி அந்த லூட்டினோ பேருக்கு வச்சேன். இப்போ அந்த ரெண்டு எக்கு தான் அங்கே பொறிச்சிருக்கும். இப்போ இந்த பேர் வந்து சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பெரிய சிக்கு வந்து அந்த பேரோடது தான் நினைக்கிறேன், அந்த அல்பினோ அண்ட் ஒயிட் ஃபேஸ் பைடோட சிக்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதோட எக் எதுவுமே பொறிக்கலை இந்த பேரோட எக். ஸோ இந்த இது வந்து இன்னொரு பேரில் உள்ளது, சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கு. ஸோ இந்த ரெண்டும் ஒரே இதில் உள்ளது. இதில் மூணு சிக்கு இருக்குது. ஸோ தென் அடுத்த பேர் பேர்ல் பைடும் அல்பினோ ஃபீமேலும், பேர்ல் பைடு மேலும் அல்பினோ ஃபீமேலும். ஸோ அதுலேயும் சிக்கு இருக்குது. ஸோ இந்த பேர் அஞ்சு எக்குலேயே பண்ணிச்சு, ஆனால் நாலு சிக்கு பொறிச்சிச்சு. ஸோ அதில் மூணு சிக்கு இருந்தால் இருக்குது, இன்னொரு சிக்கு அந்த பாக்ஸில் காட்டினதில் இன்னொரு சிக்கு இதில் உள்ளது தான். இந்த எக்கு பொறிக்காதுன்னு நினைக்கிறேன், பட் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன், அது எவ்வளோ நாள் வச்சுருக்கோ வச்சுருக்கட்டும். ஸோ சிக்கில் எத்தனை அல்பினோ, ஒரு அல்பினோ இதில் இருக்குது, ரெண்டு அல்பினோ இதில் இருக்குது. அப்போது ரெண்டு ரெட்டை இதில், ரெண்டு பிளாக் ஐ இதில். இந்த பேரில் அந்த பேரில் ஒரு ரெட்டை ஒரு பிளாக் ஐ, ஃபைட் பேர் ரெண்டுமே பிளாக் ஐ தான். ஸோ தென் இந்த பேர்ல் பேர் அடுத்து இந்த பேர்ல் பேரு. ஸோ இது எக்லேயே பண்ணிச்சு, ஆனால் ரெண்டு எக்குமே கரு வைக்கலை, அதனால் அடுத்து எக்குங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேருக்கெலாம் ஏஜ் இருக்கும், அதனால் ரொம்ப ஸோ ஏஜ் உண்டு இந்த பேருக்கெல்லாமே, அதனால் அவங்க விருப்பத்துக்கு இருக்கட்டும் அப்படியே விட்டாச்சு. கரு வைக்காமல் அதுவே அடையில இருந்து எலும்பிடுச்சு, தூக்கி வெளியே போட்டேன். ஸோ அடுத்து எக்லேயே பண்ணால் பண்ணட்டும். ஸோ இந்த அல்பினோ இந்த ஒயிட் ஃபேஸ் பேருமே எக்கு மாற்றி வச்சதுமே அடுத்து எக்லேயே பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டு எக்கு போட்டிருந்துச்சு இன்னைக்கு. ஸோ ரெண்டு எக்லேயே பண்ணியிருக்கு, பார்ப்போம் அடை இருக்குதான்னு பார்ப்போம். எக்கு ஹீட்டாக தான் இருக்குது, ஸோ கண்டிப்பாக அடை இருக்கும். அப்புறம் இன்னொரு அல்பினோ பேரு. ஸோ இந்த பேர் இது வரைக்கும் எக்லேயே பண்ணவும் இல்லை, பாக்ஸ்குள்ளேயும் போகலை. ஸோ நான் கேஜ் மாற்றி போடணும்னு இருக்கேன் இந்த பேருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், அப்போது அப்டேட் அவ்வளோதான், சிக்ஸ் அப்டேட்லாம் அவ்வளோதான். ஸோ மற்றபடி இதிலலாம் எதுலேயுமே சிக்கு இல்லை.
ஸோ இப்போ தான் கொஞ்சம் எல்லா கேஜும் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன், ஏன்னா எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருந்து பார்த்து ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சு பார்க்கலான்னு. தென் இது அங்கே வீட்டில் நம்ம யூஸ் பண்ண பழைய கேஜஸ். ஸோ அதை எடுத்து சும்மா வெளியே சும்மா இருந்துச்சுன்னு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். ஸோ இன்னும் அதில் ரெடி பண்ணி எடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. ட்ரே அடிக்கணும், கேஜு கதவு டோர் சரி பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு இந்த கேஜஸ்லேயும் பேர்ட்ஸ் போடலான்னு ஐடியா. ஸோ கைஸ், அப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பெருசாக இதுலேயுமே சிக்ஸ் எல்லாம் இல்லை, காக்டெயிலெலாம் ப்ரீட் ஆகிருக்கு. ஆப்ரிக்கன்ஸில் நிறைய எக்கில் இருக்குது. ஸோ கொஞ்சம் தான், கொஞ்சம் பேர்ஸ் தான் சிக்கு பொறிச்சிருக்கு, இன்னும் நிறைய பொறிக்க வேண்டியது இருக்குது. தென் இனி கொஞ்சம் புது பேர்ஸ் செட் பண்ணி இந்த கேஜஸில் போடணும். ஸோ பேர்ட்ஸ் இங்கே இருக்குது, செட் பண்ணுறதுக்கு பேர்ட்ஸ் இருந்தால் இருக்குது. ஸோ பார்ப்ளோ ஆப்லைன் ஸ்பிளிட்ஸ் அப்படி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு தான் அந்த கேஜஸ் ரெடி பண்ணி எடுக்கணும். இதுலேயும் கொஞ்சம் பேர்ஸ் உண்டு, ஒரு யூவிங் பேர், ஒரு அந்த யூவிங்கும் அந்த இதுவும் எல்லோ ஃபிஷரும் ஒரு பேராக இருக்குது. ஸோ தென் ஒரு பைடும் இன்னொரு எல்லோ ஃபிஷரும் பேராக இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் இதெல்லாத்தையுமே செட் பண்ணி போடணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வேறு சிக்ஸ் பொறிக்கிறது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.